தற்போது மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் உலகின் குள்ளமான பெண் வாக்களித்திருக்கக்கூடிய நிகழ்வை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். இது பற்றி கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன விரிவாக பதிவு செய்யலாம்? நாடு முழுவதுமே 21 மாநிலங்கள்ல சேர்ந்த 102 மக்களவை தொகுதிகளுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு என்பது விறுவிறுப்பாக காலை 7 மணி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 18 வயது பூர்த்தி அடைந்த அனைவருமே வாக்களிக்க தகுதியுடையவர்கள் தான். அவர்கள் அனைவருமே ஜனநாயக கடமைகளை வாக்குச்சாவடி மையங்கள்ல நிறைவேற்றி வரக்கூடிய நிலையில பல்வேறு மாநிலங்கள்ல சுவாரஸ்யமான விஷயங்களும் அரங்கேறி கொண்டேதான் இருக்கிறது. சில மாநிலங்கள்ல திருமண உடையோடு, திருமணம் முடிந்த கையோடு வாக்களித்து வருகிறார்கள். பல மாநிலங்கள்ல 102 வயதை கடந்த வயதானவர்களும் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி வருகிறார்கள். அந்த வகையில மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூர்ல 62.8 சென்டிமீட்டர் உயரம் இருக்கக்கூடிய உலகின் மிகவும் குள்ளமான பெண்மணி தனது ஜனநாயக கடமை வாக்கினை அளித்திருக்கார். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர்ல இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்துல அவர் தனது ஜனநாயக கடமை ஆற்றியதற்கு பிறகாக அனைவரும் வாக்களிக்கப்பட வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தியிருக்க அந்த நேரலை காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஏற்கனவே இவருடைய உலக சாதனை என்பது கின்னஸ் மற்றும் லிம்கா உள்ளிட்ட பல்வேறு உலக சாதனை புத்தகத்துல இடம் பிடித்திருக்கிறது. உலகத்திலேயே மிகவும் குள்ளமான பெண்மணிகள் அப்படின்ற பட்டியல்ல முதல் இடத்தில் இருப்பவர் தான் இன்றைய தினம் வாக்களித்திருக்கிறார். மிக முக்கியமாக ஜோதி அம்கே என்று சொல்லப்படக்கூடிய அவர் இன்றைய தினம் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையம் ஒன்றுல வாக்களித்ததற்கு பிறகாக அனைவரும் என்னை போல் ஜனநாயக கடமையை ஆற்றப்பட வேண்டும், இது நம்முடைய உரிமை என்பதையெல்லாம் வலியுறுத்தி அவர் வாக்களித்த அந்த வீடியோ காட்சிகளும் வெளியிடப்பட்டிருக்கிறது.